காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலமா சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதுல கால் பண்ணி ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு கேள்விகளை நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் முதல் அளிக்கிறதுக்காக ஸ்ரீ தாந்திரிக் ஹஸ்டர் ஃபவுண்டர் திரு விஜய் நம்ம நிகழ்ச்சியில் அஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் குணசம்பவாய சிவ தாண்டவாய நமவோம் அழகான வாய்ப்பளித்த புதியுகும் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தால்தான் வணக்கத்தையும் நன்றியும் உரிதாக்கிக் கொள்கிறேன் வணக்கம்மா நம்ம நிகழ்ச்சியில் பல முறை வந்துட்டு இந்த பூர்வ ஜென்மத்தில் நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிக்கக்கூடிய கர்மாக்களாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அதே போல் வந்துட்டு பித்ரு சாபம் பித்ரு தோஷங்கள் பல இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க மாதிரியான வார்த்தைகளை கேட்கும் போது வந்து நம்ம தான் வெளில வர போறோம் அப்படின்ற ஒரு அபாவும் ஆசையும் மட்டும்தான் மற்றவங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இது மாதிரியான தோஷங்கள் சாபங்கள்ல இருந்து வெளில வரதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் சார் அதுக்கான எளிய வழிமுறைகள் ஏதாவது இருக்கா உறுதியாமா இப்போது இந்த இதை இதை பொறுத்த வரைக்கும் இந்த சாபங்கள் தோஷங்கள் இதெல்லாம் வந்து உண்டா அப்படின்னு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜாதக ரீதியாக ஒருத்தருக்கு பார்க்கும் பொழுது இதனால் வரக்கூடிய தோஷங்கள் இப்படி உண்டு பித்தருக்கோளோட சாபங்கள் உண்டு பெண் சாபங்கள் உண்டு இப்படியெல்லாம் வந்து இருக்கிறது உண்மையே அப்போது இதுக்கு வந்து நம்மளுடைய இப்போ அடிக்கடி நான் நிகழ்ச்சியில் சொல்கிற மாதிரி தான் ஜோதிடம் என்பதே உண்மை ஆனால் ஜோதிடர் என்பவர் அனுமானிக்கிறவர் ஜோதிடர் கடவுள் கிடையாது எந்த ஒரு கன்சல்டன்ட்டும் கடவுள் கிடையாது பட் இருந்தாலும் அதில் நம்ம மூதாதையர்கள் சொல்லி கொடுத்த மாதிரி நம்ம ரிஷிகள் முனிவர்கள் மாமுனிவர்கள் சித்தர்கள் சொல்லி கொடுத்த வழிகாட்டுதல் படி அந்த வழிகாட்டுதல் வழி வழிபாடுகளையும் நம்ம தொடர்ந்து செஞ்சிக்கும் பொழுது வந்து நம்ம அதுலேருந்து வெளியே வந்துடலாம் அந்த வகையில் தான் இந்த இருபத்தி நாலாம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யமசம்ஹார பூஜைன்னு சொல்லிவிட்டு திருவெண்காட்டில் நடக்கும் பேர் எப்படி இருக்கே அப்படின்னு நினைக்க வேண்டாம் அது வந்து ஒரு விசேஷமான இது அந்த அந்த இதில் முடிஞ்சவங்க போய் அந்த திருவெண்காட்டில் போய் கலந்துக்கலாம் அப்படி முடியாதவங்க வந்து சில எளிய வழிபாடுகள் மூலமாக அவங்க வீட்டில் இருந்தே சில எளிமையான விஷயங்கள் பண்ணிவிட்டு அந்த ஒரு பிரதோஷ காலத்தில் அதுக்கு முதல் நாள் சாயங்காலத்துலேருந்து திரியோதசி திதி வருது பூச நட்சத்திரம் அன்னைக்கு சாயங்காலத்துலேருந்து வந்துடும் வந்ததுலேருந்து மறுநாளில் பிரதோஷ காலங்கள் மத்தியானம் வரைக்கும் இருக்குது உங்களுக்கு ஈவினிங் ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் திரியோதசை திதி இருக்குது அந்த காலங்களில் அதை ஆரம்பிச்சிட்டும் நீங்கள் அந்த பூஜைகளும் எளிமையான விஷயமும் சொல்லித்தரேன் இதை தவிர்த்து அந்த திருவெண்காட்டில் உள்ள விஷயங்கள் அது என்னென்னா ஒருத்தருக்கு வந்து மேடம் கேட்ட மாதிரி தோஷங்கள் இருக்கலாம் பாவங்கள் இருக்கலாம் அப்போது அந்த அந்த மாதிரி விஷயங்களில் ஒரு நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி தோஷரீதியான விஷயங்களுக்கு ஹோமங்கள் இந்த மாதிரி சாங்கியங்கள் பண்ண முடியும் இது நம்ம அடியேன்னு நான் அவங்களுக்கு தெரியும் எளியவர்களுக்கும் சென்றடையணுன்ற கருத்தில் தான் நம்ம நிகழ்ச்சி பண்ணுறேன் நான் அப்படிங்கும் போது அதுக்கு வந்து அந்த சித்த மகாபுருஷர்கள் சொன்ன எளிமையான முறை அந்த வழிபாடுகள் அங்கே போய் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய ருத்ரபாதத்தை போய் பார்க்கும்பொழுது இதில் வந்து ருத்ரபாதம்னு சொன்னோம்னா திருவெண்காட்டில் உண்டு அந்த ருத்ரபாதத்தை போய் பார்க்கும் பொழுது அதில் வந்து நெருக்கி வந்து இருபத்தோரு தலைமுறையாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் உடனே அடுத்த கேள்வி ஒரு உடனே சரியாயிடுமா அதை ஒரு கடமைக்கு செய்யக்கூடாது அதை வந்து நம்ம உணரணும் அந்த விஷயத்தை வந்து உணரணும் அதே மாதிரி அந்த விஷயங்களை நம்ம தொடர்ந்து அந்த வழிபாடுகளை செஞ்சுகிட்டே இருக்கும் பொழுது ஃபஸ்ட்டு அந்த கன்டாமினேட்டட் வாட்டர் அதாவது அழுக்கு படிஞ்ச விஷயங்கள் தான் அந்த தோஷங்கள் அதே மாதிரி சாபங்கள் இந்த மாதிரி விஷயம் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகும் அந்த வழிபாடுகளில் ஏன்னா இன்றைக்கி நான் நிறைய பேரை பார்க்கும்பொழுது உடனே ரெமடி வேணும் உடனே ரெமடி வேணுன்ற போது தான் நம்மளுடைய பண்பாட்டை விட்டுட்டு இதை பண்ணால் அது மாதிரிடும் அது பண்ணால் இது மாதிரிவிடும் ஏமாற்றப்படுறாங்க அப்போது இதுக்கெல்லாம் நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம அந்த வழிபாடுகளை சித்த மகாபுருஷர்கள் யோகிகள் இது மாதிரி விஷயங்களை நம்ம சொன்னால் அந்த வழிபாடுகளை தொடர்ந்து நம்பிக்கையோடு பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இறைவனுக்கு மீறி யார் இருக்கா சொல்லுங்கள் அப்படிங்கனும்போது அங்கிங்கினாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த ரூபமாகி அருளோடு இருப்பவர் யார் அப்படின்னா ஈஸ்வரன் தான் அப்படிங்கும் பொழுது அதனால் அந்த வழிபாடுகளை நம்ம தொடர்ந்து பண்ணிண்டு கற்றுக்கும் பொழுது நம்மளும் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அந்த தோஷத்தை விட்டு வெளியே வரலாம் அப்படிங்கிறதுல எல்லவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அடி எனக்கு நீங்க நிகழ்ச்சியில சொன்ன மாதிரி எம சம்ஹார பூஜை இந்த பேரை கேட்கும் போதே ஒரு விதமான ஒரு பயம் என்ன மாதிரியான பூஜையா இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்விதான் வருது அது மட்டும் இல்லாமல் பிரதோஷ காலகட்டத்தில் வரக்கூடிய பூஜைன்னு நீங்க சொல்லிருக்கீங்க பொதுவா வந்துட்டு எளிய மக்கள் பிரதோஷத்தை வந்துட்டு ரெகுலரா பக்கத்துல இருக்க சிவன் கோவில் போயிட்டு வழிபாடுகள் செஞ்சிட்டு தான் இருப்பாங்க அதை தாண்டி அந்த ஊருக்கு போக முடியாதவங்க வீட்டுல இருந்தபடி என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகள்னா இந்த நாள்ல மேற்கொள்ளலாம் சார் ஷியோர் மேம் ஓ அந்த பிரதோஷ காலத்தில் அதில் ஒரு இதுக்கு நம்ம போய் தான் ஆவேண்டி இருக்குது ஹிந்து தர்மம்ங்கிறது அது ஒரு வழிகாட்டுதல் வ வழிபாடுகள்லாம் சொல்கிறதெல்லாம் உண்மை அப்போ அந்த காலங்களில் என்ன ஆகுதுன்னா அசுரனை எதிர்த்து நந்தீஸ்வரர் நந்தின்னு சொல்லக்கூடாது நந்தீஸ்வரர் போய் போராட போகிறதாகவும் அந்த நேரத்தில் வந்து நந்தீஸ்வரரை வந்து இவங்க வந்து அசுரர்கள் தாக்குறதாகவும் அது ஒம்பது இடத்துல அடிபட்டு அந்த இருக்கும்பொழுது அவருக்கு ஒரு சந்தோஷப்படுத்துறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட பூஜையே பிரதோஷ பூஜைன்னு சொல்லிவிட்டு ஒரு சில புத்தகங்களில் கூறப்பட்டிருக்கு அதுக்கான சான்றிதழ்கள் ஏன்னா நான் ஒரு ரிசர்ச் பேசி பேசிக்காக ஐ ஹவ் டன் மை ரிசர்ச் இன் ஹிந்துவிசம்ங்க நான் போஸ்ட் டாக்டரேட் இன் ஹிந்துவிசம் ஸோ நான் நிறைய ஸ்தலங்கள் பற்றி இந்த மாதிரி விஷயங்கள் நான் சொல்கிறதுக்கு காரணமாக அதை ரிசர்ச் பண்ணுறதுனால சொல்கிறேன் ஸோ இன்றைக்கும் நீங்கள் இந்த திருவேண்காடுகளில் போய் பார்த்தீங்கன்னா அந்த நந்தீஸ்வரரோட இதில் போய் பார்த்தீங்கன்னா அதை கூட எனக்கிட்ட மக்களுக்கு புரியணுன்றதுக்காகத்தான் அந்த காலங்களில் அந்த சிலை வடிக்கும் போது சிலையாக பார்த்தா சிலை சுவாமியாக பார்த்தா சுவாமி அப்படிங்கும்பொழுது அந்த இடத்துல ஒம்பது இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இதை காட்டியிருப்பாங்க நான் சொல்கிறது வேணால் நீங்கள் இங்கே திருவெண்காட்டில் போய் செக் பண்ணுங்கள் அப்படிங்கும்போது அந்த வழிபாடுக்காக பண்ணது தான் அந்த பிரதோஷ கால வழிபாடு அப்போது இது என்ன ஆகுது அப்படின்னா மேடம் கேட்ட மாதிரி அது பேர் வந்து பயப்படுற மாதிரி இருந்தாலும் அது அன்றைக்கி என்ன அப்படி ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அந்த காலங்களில் வந்து உங்களுக்கு தெரியாததில்லை அன்னைக்கு வந்து என்ன ஆகுதுன்னா காலனையே விரட்டுறார் அந்த காலனையே விரட்டி அதுக்கப்புறமா வந்து பக்தனுக்கு அருள் குறிக்கக்கூடிய நாள் தான் அதே போல் உங்கள் வீட்டில் யாருக்காவது டெட் பெட்டில் இருக்காங்க அதாவது ரொம்ப உடல் முடியாமல் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களாக இருந்தால் நடராஜரை கும்பிடணும் சில பேர் நடராஜரை பார்த்து பயப்படுறீங்க கிடையவே கிடையாது ஆனந்த தாண்டவன் தான் நடராஜன் அப்படிங்கும்போது நடராஜன் நம்பினவருக்கு நடராஜன் அப்படிங்கிற மாதிரி நம்மனவருக்கு நடராஜர் வந்து ஒரு மிகப்பெரிய கடவுளுங்க அப்படிங்கும்போது நடராஜ பத்துன்னு ஒன்று உண்டு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அந்த பிரதோஷ காலத்திலருந்து உங்கள் வீட்டில் எளிமையாக ஒரு விரதமாக இருந்து ஒரு பிரதோஷத்துலேருந்து அடுத்த பிரதோஷம் வர்ற வரைக்கும் விரதம் இருந்து நடராஜ பத்து படிச்சுட்டு வர்றதும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கும் ஒரு சில தோஷத்தினால தான் நிற்கிது அப்படிங்கும்போது அங்கே அந்த வழிபாடு பண்ணும்பொழுதே பண்ணிகிட்டே வர்றதும் அந்த ஒரு பிரதோஷ காலத்துக்கு உங்கள் வீட்லேயே நடராஜ பத்து படிச்சுட்டு வர்றதும் அம்பிகையை வணங்கி வர்றதும் ஏன்னா அம்பிகை தான் அங்கே பிரம்மாவுக்கு வந்து சொல்லி கொடுத்தது தான் உண்மை திருவெண்காடுக்கு போனால் புதன்ஸ்தலம் ஸ்தலம் அப்படி ஆகிடுச்சு அப்படி கிடையாது அப்படிங்கும்போது அது கடமைக்கு பண்ணக்கூடாது அதை நம்ம தொடர்ந்து பேசலாம் அப்படிங்கும்போது அதை தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு வரும்போது நல்ல வீட்டில் பண்ணும்பொழுதே நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அன்பர்களே இந்த வழிபாட்டு முறையை பற்றி பேசும்போது எல்லாருக்கும் ஒரு விதமான கேள்வி இருக்கும் யார் யாரெல்லாம் அந்த வழிபாட்டு முறையை ஃபாலோ பண்ணலாம் நீங்கள் பெட் பெட்ரிடன்னா யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட அந்த வீட்டில் உள்ளவங்க வழிபாட்டு முறையை ஃபாலோ பண்ணலாம் இதை தாண்டி வேறு யார் யாரெல்லாம் இதை கடைபிடிக்க வேண்டியது அவசியமான விஷயமா இருக்கு சார் மேம் இப்போ இந்த குழந்தை பேர் இந்த குழந்தை பேர் இல்லாதவங்க அதை சொல்லும்போது சொன்னேன் இல்லையா அதில் வந்து பிள்ளை இடுக்கி அம்மன் அங்கே அம்பாள் உண்டு அந்த பிள்ளை இடுக்கி அம்மனோட சக்தி வந்து ரொம்ப பெரிய சக்திங்க அப்படிங்கும்போது நான் அடிக்கடி நான் சொல்ற மாதிரி தான் அதை உணருங்க தெய்வீகத்தை வந்து உணருங்க புறத்துலேயே பார்க்குறது அல்ல அப்படிங்கும்போது இப்போ நம்ம ஸ்தலம் டூர் அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டாங்க அப்படி இல்லைங்க அப்படிங்கும் போது அங்கே போகணும் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் உணர்ந்து செஞ்சு பண்ணும்பொழுது அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த நான் சொன்ன அந்த பூஜை அன்னைக்கு இருபத்தி நாலாம் தேதி அதுக்கு முதல் நாளே பிரதோஷ காலத்தில் இந்த பூஜையை ஆரம்பிச்சுட்டு விரதம் இருக்கிறது சுவாமியை நினச்சி யாருக்கு இடுக்கி அம்மனை மனசார நினச்சா அங்கேயே ஸ்தலத்தில் இருக்காங்க அப்போ நீங்கள் மனசார அம்பாவில் மனசார நினச்சி உங்களால் தீபம் மேத்த முடிஞ்சால் நெய் தீபம் ஏத்தின்னு வர்றது அது இல்லை முடியாது என்னால் அது பண்ண முடியாதுன்னா நல்லெண்ணெய் தீபம் கூட மனசார ஏற்றின்னு வர்றது டெய்லி ஒரு ஒரு ரூபாயோ நூறுரூபா காசு கடவுள் உங்களுக்கு எவ்வளோ வசதி கொடுத்துருக்காங்களோ சுவாமி காசு பார்த்தெல்லாம் பண்ணுறதில்ல ஸோ உங்கள் வசதிக்கு என்ன முடியுமோ அந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து தலையை ஒரு இருபத்தேழு தடவை சுற்றிக்கிறது தலையை சுற்றிட்டு அந்த சிகப்பு கலர் துணியில் போட்டு இது ஒரு தாந்திரிக ரீதியான பிராயச்சிட்டம் அதை மனசார அம்பாவில் நினச்சிக்கிறது அந்த ஒரு கால பிரதோஷ காலங்களில் பண்ணிவிட்டு சுவாமியை போய் பார்க்குறது அம்பாவை போய் பார்த்துட்டு வர்றது உறுதியாக குழந்தை பேருக்கான வழி கொடுக்கும் அதாவது இந்த சுவாமி வழிபாடு தெய்வீகத்தோடு ஆன்மீகத்தோடு போகும்பொழுது அதுக்கான பாதையை இறைவன் கொடுப்பாங்க அந்த விஷயங்கள் செய்கிறது அதே போல் மார்க்கெண்டேயன்கு வந்து எப்படி வந்து பாசக்கையர் யமதர்மராஜா வந்து பண்ணும் பொழுது எப்படி காப்பாற்றினாரோ மேடம் கேட்ட மாதிரி உடல் உடல்நிலை முடியாமல் இறக்கக்கூடிய தருவாயில் இருக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஜனனகால ஜாதகத்தில் மாரகாதிபதி திசைனால ஜனகால ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு மாரகாதிபதி திசை வரும்போது பயமுறுத்தும் அப்போ அந்த மாதிரி காலங்களில் போயிட்டு போயிட்டு வர்ற மாதிரிலாம் சில சூழ்நிலை அப்புறம் திடீர்னு டக்குனு எந்திரிச்சிருவாங்க சில பேருக்கு என்ன ஆகிடும் அந்த மாரகாதிபதி திசையில் மாரகாதிபதி புத்தியோ மாரகாதிபதி அந்தரமோ இந்த மாதிரி காலங்களில் வரும்போது நல்லா இருந்துகிட்டு இருப்பாங்க டக்குன்னு போயிடுவாங்க அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைகளில் பொழுது அந்த அதுக்கு தான் அடிக்கடி நான் நிகழ்ச்சியில் சொல்கிறது சுய ஜாதகத்தை பரிசோதிச்சுக்கும் போது அதுக்குள்ள வழிபாடுகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது இந்த காலத்தை யூஸ் பண்ணிட்டு உடல் ரீதியான விஷயங்கள் இருக்கும்பொழுது பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் ஈஸ்வரனை மனசார கும்பிட்டுட்டு நீங்கள் வந்து பண்ண வேண்டியது அதே போல் ராமணேஸ்வரரோட போற்றி வழிபாடை நீங்கள் பண்ணிக்க வேண்டியது அப்போ நான் அடிக்கடி சொல்கிறது தான் அந்த மந்திரம் வேணும்னு கேட்குறவங்க வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா அதை நீங்கள் பண்ணிக்கம்பொழுதும் நல்ல ஒரு மாற்றங்கள் உறுதியாக இருக்கும் அதை தவிர்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் குடும்பங்களில் கோர்ட் வழக்கு பொய் வழக்குகள் நிறைய இருக்கும் அப்போ அங்கே காளி இருப்பா அப்போது அந்த காளியோட வழிபாடுகளை பண்ணிட்டோம் அங்கே திருவெண்காட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட் தொற்று வழக்கு தேவையில்லாமல் இது அதே மாதிரி அகோரமூர்த்தின்னு அங்கே ஒன்று உண்டு சுவாமி உண்டு அது வந்து உக்ரஸ்வரூபமாக இருப்பாங்க பயப்படலாம் கூடாது அப்படிங்கும் பொழுது அங்கே போய் நின்றுட்டு அங்கே ஹோமங்கள் பண்ணுறது அந்த ஹோமங்களோட பண்ணிவிட்டு அதுக்குள்ளே சங்கல்பம் பண்ணிட்டு நீங்கள் வர்றதும் அதில் இருக்கக்கூடிய பஸ்பத்தை எடுத்து உங்களுடைய திருநீரோட சேர்த்துட்டு நீங்கள் பண்ணுறதும் அதே மாதிரி அங்கே போகும்பொழுது வெறும்னா போயிட்டு ஒரு பரிகார ஸ்தலமாக தயவு செஞ்சு திருவெண்காடை மாற்றாதீங்க அப்படிங்கும்பொழுது அதில் ஏகப்பட்ட சக்திகளை நீங்க உள்ள வாங்கிக்க முடியும் போது இதையும் நீங்க பண்ணிக்க வேண்டியது மகான்களும் ரிஷிகளோட வழிபாடு இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை சரத்குமார் யோகி சரத்குமாரோட இதுவும் இன்னைக்கு இன்னைக்கு முக்தி அடைஞ்ச நாளும் கூட திருவண்ணாமலையில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தெரியும் அதனால் அவங்களையும் நீங்கள் மனசார கும்பிட்டு வர்றது அங்கேயும் வந்து வந்து பார்த்திங்கன்னா சித்த இது இருக்குது அந்த இடத்துக்கு நீங்கள் போகும்பொழுதும் அந்த இதுக்கிட்ட அகோரமூர்த்தி சன்னிதிகிட்டே இருக்குது அங்கே நீங்கள் போகும்பொழுது கர்ம வினைகள் அழியக்கூடிய தன்மையவும் இறைவன் கொடுப்பாங்க காசிக்கு போனால் கூட ஏழு தலைமுறை பாவம் தாங்க போகும் பட் திருவன்காடுக்கு போய் ஒரு பக்தி நயத்தோட அண்டத்தில் இருக்கும் மீசனை பிண்டத்தில் உணரும் பொழுது அதை அடிக்கடி நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க உணர்ந்தவங்க கற்றுக்கிட்டவங்களுக்கு என் கற்றுக்கிட்டவங்களுக்கு அது புரியும் சரிங்களா அதெல்லாம் ஒரு ஹேபிட்டை கொண்டு வரணும் பல் தைக்கிறோம் குளிக்கிறோம் தூங்குறோம் கொரட்ட விட்டு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் தூங்குகிறோம் அதுக்கெல்லாம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்குறோம் அது மாதிரி சுவாமி கும்பிடுறதுங்கிறது பெருமை கிடையாது தான தர்மம் செய்கிறது பெருமை கிடையாது அது நம்மளுடைய கடமை அது மாதிரி டெய்லி நீங்கள் அந்த வழிபாடுகள் பண்ணிகிட்டே வரும் பொழுது இந்த கர்ம தோஷங்களும் போகும் பாவங்களும் போகும் அதே மாதிரி இது ஒரு கடமையாக நீங்கள் பண்ணி ஒரு அன்போட லவ்வோட நீங்கள் பண்ணிகிட்டே வரும் பொழுது அகம் அப்படிங்கும்போது அகம் பிரம்மாஸ்தமினா எல்லாமே சுவாமி நம்மகிட்ட தான் இருக்கார் அப்படிங்கும் போது மனசார வரும்பொழுது வாட் எவர் யுவர் மைண்ட் கன்சீவ்ஸ் அண்ட் பிலீவ்ஸ் இட் வில் அச்சீவ்ங்கிற மாதிரி நீங்கள் எதை நினைக்கிறோமோ அதனாக மாறுவோம் அதனால சுவாமியும் மனசார நினைச்சிட்டே இருக்கிறது இதுக்காக நான் சொல்லித்தர மெதிரெல்லாம் சாமியாரெலாம் ஆக மாட்டீங்க நீங்க எல்லா வகையிலையும் நல்லா சுபிட்சமாக இருக்கிறதுக்கான வழிபாடுகள் தான் இதெல்லாம் அதனால் சுவாமியை நீங்கள் மனசார கும்பிட்டுட்டே வரும்பொழுது நல்ல மாற்றங்கள் உறுதியாக இருக்கும் இது இந்த மாதிரி விஷயங்களுக்கு பண்ணும்போது ஸ்பெஷலாக இருக்கும் குறிப்பாக பதினேழு வருஷம் புதன் இது நடக்குது அப்படின்னா புதனோட தன்மை ஜாதகம் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அவர் ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் சில பேர் அசிங்கமாக பேசுகிறாங்க புதன் பகவானை அலிகிரகம்னு சொல்கிறாங்க அப்படி சொல்லக்கூடாது அது குழந்தைகள் குழந்தைகள் ஏழுலேருந்து பத்து வயசு இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன தன்மை இருப்பாங்க ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாத தன்மையாக இருக்கக்கூடிய குழந்தைத்தனம் இருக்கும் புதன் இதில் மிதுன லக்னமாக இருக்கட்டும் அதே மாதிரி கன்னிகா லக்னமாக இருக்கட்டும் கன்னி ராசியாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் ஒரு குழந்தை தனமாக இருப்பாங்க பாருங்கள் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு குழந்தையாகவே இருப்பாங்க அப்போ அந்த தனம் இருக்கும் அந்த புதனோட அதனால அவர் ஆனால் அந்த இடத்துல வந்து ஆண்மை ஸ்வரூபமாக இருந்து புதன் பகவான் அருள்பாளிக்கிறார் அப்போ அங்கே போகும்பொழுது அது ஒரு சாஸ்திரப்படி என்ன சொல்லப்படுதுன்னா எல்லாேருக்கும் விளக்கு போட்டுட்டு ஃபஸ்ட்டு சிவனுக்கு விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் அம்பாளுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு விநாயகருக்கு கும்பிட்டுட்டு அகரமூர்த்திக்கு எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக தான் புதன் பகவானுக்கு அந்த பதினேழு விளக்கு கணக்கு சொல்லுவாங்க அப்போ கொண்டு போகும்போது செக்காட்டின நல்லெண்ணெய் கொண்டு போங்க கொண்டு போய் பண்ணுங்கள் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொன்னால் சிவனுக்கு உள்ள கர்ப்பகிரகத்துக்கு நல்லெண்ணெய் கொடுத்துட்டு வர்றதும் அதனால் ஒரு கடமைக்காக போகாதீங்க தயவு செஞ்சு குழந்தை படிக்கல உடனே திருவன்காடுக்கு போவோம் புதன் வந்து இதாக வர அப்படி ஒரு கடமையோடு இல்லாமல் ஒரு லவன் அஃபக்ஷனோட இதெல்லாம் நம்ம போகணும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணும்பொழுது அந்த நவகிரக அரசரோட புத்திகாரகனான புதன் பகவானோட பேர் அருளும் நமக்கு கிடைக்குங்கிறதுல எல்லவும் மாறுபட்ட கருத்தை கிடையாது பொதுவாக நம்ம நிகழ்ச்சியில் பேசும்போது ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்துட்டு வழிபாட்டு முறைகளும் அன்றாடம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குதுன்னு சொல்வீங்க அதை பற்றின கிளாஸஸும் இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார் இதை தாண்டி உங்களோட ஒர்க் ஷாப் ஒன்று இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க மார்ச் மாதம் போல் நடக்க இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் ஷாப் பற்றி சொல்லுங்கள் அந்த உங்கள் கிளாஸஸ் பற்றியும் சார் ஷியூர் மேம் இந்த கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அது ஒன் டு ஒன் கிளாஸஸ் நம்ம எப்படி நடத்துவோன்னு உங்களுக்கு தெரியும் பட் வந்து இங்கே ட்ரிச்சியில் வந்து ஒரு ஒன் டே செஷன் மாதிரி பண்ணுறோம் இது வந்து எதுக்குன்னா ஒரு நாலு வகையான பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் மேஜரான இஷ்யூஸ்லேருந்து வெளியே வந்துடலாம் அதில் ஐ கேன் ப்ராமிஸ் யூ ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா சில விஷயங்களை நீங்கள் உணராத வரை அது வந்து புரியாது அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி சில நம்ம தாந்திரிக ரீதியான சில விஷயங்களும் யோகத்தையும் அந்த விஷயத்தில் அந்த வகுப்பில் நம்ம சொல்லி தந்துடுவோம் அன்னைக்கு நீங்கள் வர்றவங்களுக்கு அது டெஃபினட்டாக புரியும் பழைய என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தவங்களும் சரி திருச்சி பக்கத்தில் இருக்கிறவங்க இதை பார்த்தீங்கன்னாலும் சரி ஒருவேளை எங்கிட்ட கற்றவங்களாக இருந்தீங்கனாலும் சரி அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்ம அதை வந்து திருச்சியில் வந்து சண்டே தான் பிளான் பண்ணுறோம் திருச்சியில் அந்த லீவ் கிடையாதுன்னு எனக்கு தெரியும் சா சாட்டர்டேஸில் அதனால் அநேகமாக டுவெண்ட்டி ஃபஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் அஷ்டமி தீதின்னு நினைக்க வேணாம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அஷ்டமி அன்னைக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து வெற்றியையும் கொடுக்கும் ஏன்னா நம்ம இதில் எக்ஸ்பர்டைஸ் இன் தாந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் நீங்கள் டெஃபனெட்டாக நீங்கள் வரலாம் வரும்பொழுது நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும் ஒன் டே க்ளாஸஸ் தவிர்த்து ஃபார்ட்டி எயிட் டேஸ் க்ளாஸஸ் அதை தொடர்ந்து போயிட்டு தான் இருக்குங்க அது வந்து நம்ம நாற்பத்தெட்டு நாள் வகுப்புன்றது மூணு தடவை நீங்கள் நேராக வர்ற மாதிரி இருக்கும் ஒரு சுபீட்சமான விஷயங்கள் சில விஷயங்கள் தடைகள் இல்லாமல் இதனால் ஜெயிச்சவங்க எத்தனை பேருங்கிறத பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கும்போது அது ஒன் டே அது வந்து என்னன்னா ஒன் டு ஒன் ஏன்னா முக்கியமான பர்சன்ஸ் இருக்கும்போது ஒரு குரூப் க்ளாஸஸில் அவங்களால வந்து உட்கார முடியாத சில பேரும் செலிபிரிட்டிஸும் இருக்காங்க இதில் அப்படிங்கும்பொழுது அவங்களால வர முடியாதுங்கிறதுனால ஒன் டு ஒன் வராங்க ஸோ அந்த மாதிரி வகுப்புகளில் ஜாயின் பண்ணிக்கணும்னு நினைச்சிங்கனாலும் உங்கள் சுய ஜாதக சம்பந்தமாக உங்கள் குடும்பம் சம்பந்தமான வழிபாடுகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதை தவிர்த்து இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு சொல்லிட்டு நம்மளுடைய யூடியூப் சேனல்லையும் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் அதுலேயும் இருக்கும் விருப்பமாக இருக்கிறவங்க அதை நீங்கள் பார்க்கும்பொழுதும் உங்களுக்கு ஒரு நல்ல இது இருக்கும் சென்னை திருச்சியில் எப்போயும் போல் கன்சல்டேஷன் போயிட்டுருக்கு அதில் விருப்பமாக இருக்கணும் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் வந்து சென்னையிலையும் அதே மாதிரி செவ்வா புதன் வியாழன் வந்து திருச்சிலையும் பஞ்சாங்கமும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சில நேரங்களில் கொரியர்களில் லேட்டாகிறதுனால கம்மியான ஆட்கள் தான் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகிட்டு பட் யார் யாரெல்லாம் கொரியருக்கு பண்ணிங்களோ அது உங்கள் வீடு தேடி வந்துடும் அன்பர்களே அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் உங்கள் வீடு தேடி ஏன்னா நிறைய இன்ட்ரெஸ்ட்டாக பஞ்சாங்கம் கேட்குறீங்க எனக்கு தெரியுது பட் சில நேரங்களில் எங்கள் ஆட்கள் எதிர்க்கறனால அப்படி இருக்குது அன்பர்களே ஓகே நம்ம நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்தாச்சு சார் உங்களை நேரடியாக வந்து சந்திக்கும் போது எதாவது பொருட்கள் கொண்டு வரணுமா என்ன மாதிரியான என்ன ஃபார்மேட்டில் வரணும் ஷுர்மா சார் நம்மளோட இதே வந்து மித்தவங்க மாதிரி கிடையாதுங்க ஷார்ட்டாலாம் பேசிலாம் பண்ண மாட்டோம் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் ப்ளேஸ் ஆஃப் பர்த் மட்டும் கொடுங்க மித்த எதுவுமே நீங்கள் கொண்டு வர வேண்டாம் அதே மாதிரி வர்றவங்களுக்கு அன்பான கோரிக்கை நான் வந்து ஏன் நான் அந்த வார்த்தையை நான் அடிக்கடி சொல்கிறேன் அப்படின்னா அப்போ தான் ரியலாக உங்களுக்கு புரியும் என்னென்ன நடந்தது என்னென்ன தேதியில் நடந்தது எதுனால் நடந்தது இந்த மாதிரி விஷயங்களை என்கிட்ட வர்றவங்களுக்கு தெரியும் அதுலேயே வழிபாடுகளும் சொல்லி தருவோம் இட் வில் பி லைக் அ க்ளாஸ் தான் நம்ம பண்ணுவோம் அதை நீங்கள் ரெக்கார்டிங்கும் பண்ணிக்கலாம் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் வரவங்க வரலாம் ஆன்லைன் கன்சல்டேஷன் இருக்கவங்களும் நீங்கள் எடுத்துக்கலாம் கொஞ்சம் டைம் ஆகும் ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸ்க்கு பண்ணும் பொழுது அந்த மாதிரியே நீங்கள் பண்ணிக்கலாம் நண்பர்களே ஓகே சார் இந்த அரை மணி நேரம் சார் எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் நன்றி ரொம்ப நன்றி நன்றிமா ரொம்ப நன்றி